which contains greatest number of moles of oxygen atoms. So number அப்படிங்கற ஒரு word வந்தாலே நம்ம எது கூட relate பண்ணனும்னு பாத்தீங்கன்னா n0 by na. So நமக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், greatest number of oxygen atoms எதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். First ethanol கொடுத்திருக்காங்க, ethanol என்னது, CH3 CH2 OH ethanol. So இதுல 1 மோல் ஆஃப் எத்தனால் கொடுத்துட்டாங்க, அதாவது n n is equal to 1. இந்த 1 மோல் n is equal to 1. இப்போ 1 is equal to n0 by na. இது வந்து number of atoms or number of moles, இது வந்து அவகேட்ரோ நம்பர். அப்போ n0 is equal to என்னது, n0 is equal to na. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அப்போ மல்டிப்ளை பை 1, அவ்வளவுதான். சோ n0 இஸ் ஈக்குவல் டு na. இது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் என்னது, HCOOH. இதுலயும் வந்து n இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்காங்க, அப்ப என்ன வரும், n0 இஸ் ஈக்குவல் டு na தான் வரும். சோ இப்போ இதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்கன்னா, 2 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 2. So n0 is equal to another 2 into Avogadro number. Next third one another 1 mole of water. Water adum 1 mole la kuduthirukanga, appo enadhu n0 is equal to na da. So 1 substitute panninaama cross multiply n0 is equal to na. Water la ethana oxygen mole irukku appdin pathingina only 1. So n0 is equal to na da. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா, எதில் வந்து அதிகமான மோல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் தான் இருக்கு. இதில் தான் வந்து 2 NA இருக்கு.